அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாதி மல்லிப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோட ஜாதி மல்லிப்பூ செடி நம்ம வீட்டுக்கு வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த குட்டி கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப குளிரான இடம், அதனால் வெளியில் வைக்க முடியாது அப்படின்னு. அதனால் ரொம்ப குளிராக இருக்கும்போது அதை ட்ரிம் பண்ணி, அதை பாட் சேஞ்ச் பண்ணி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அப்படியே வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்ப்ரிங், கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது. என்னோட அந்த குட்டி கண்டெய்னரில் இருக்கிற ஜாதி மல்லிப்பூ செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நம்ம வேற ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறோம். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கிளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த பூ பூத்து அப்படியே இருந்துச்சு, அதை நான் கட் பண்ணி விடலை, எதுவுமே பண்ணலை. அதனால இப்போ அந்த இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணலாம், ஆனால் எனக்கு மனசு வரல. ஆனால் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி மல்லிப்பூ செடி வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போதே நல்லா புது புது கிளைகளோட நல்லா தான் வந்தது, ஹெல்த்தியாக இருந்தது. நிறைய பெரிய கொடியும் வந்திருக்கு. நான் அந்த பெரிய கொடியை கட் பண்ணலை. பார்த்தீங்களா, சின்ன சின்னதாக துளிர் விட்டு இருக்கு இல்லைங்களா. நான் அந்த செடியில் அந்த இருக்க கிளைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டதோடு மட்டும் இல்லாமல் அதில் காஞ்சிருக்க இலைகளையும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு ரீபாட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட ஜாதி மல்லி பூச்செடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்குமே நல்லா பூ பூத்துட்டு இருந்தது, அதுக்கு மேலே பூ பூக்கலை. இப்போ பார்த்தீங்களா வேரெல்லாம் வெளியில் வந்திருக்கு பாருங்கள், அந்த கண்டெய்னரை தாண்டி வெளியில் வந்திருக்கு. பாவம் அதுக்கு ரூமே இல்லை, அதுக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றணும். பார்த்தீங்களா, எடுக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணை விட உள்ளுக்குள்ளே வேர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வேரையும் தொட்டு பார்த்தோன்னா எனக்கு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன், ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்டாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வேரை தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட அதில் ஈரப்பதமே இல்லை, நல்லா ஏதோ ஒரு மரம் மாதிரி அப்படி ஒரு ஹார்டாக இருந்தது. சரி, இந்த வேரெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீயாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் புது தொட்டியில் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் அந்த வேரை பிரிக்கவே முடியல, ஏன்னா நிறைய அப்படியே கட்டாச்சு, அப்படியே பிஞ்சு பிஞ்சு போச்சு, அது சத்தம்லாம் தனியாக கேட்டது. அதனால எனக்கு பயமாக இருந்தது. தேங்காய் நாரெல்லாம் வச்சு கூட பின்னுவோம்ல, அந்த கூடம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லை, நல்ல ரூட் அப்படியே நல்லா பவுண்டாகியே இருக்குது, ஒரு குட்டி கூடை மாதிரி. வேற ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை. மேலே இருக்க மண்ணை மட்டும் நல்லா அமுக்கி அதை நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன், ரொம்ப லூஸாக இருக்குது. அதை அப்படியே நான் வந்து என்னோட அந்த பெரிய தொட்டிக்கு நான் மாத்திட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் அந்த தொட்டியில வந்து கார்டன் சாயில் வச்சிருக்கிறேன், அதில் பாதி அளவு எடுத்துட்டு நான் அப்படியே இதை உள்ள வச்சுட்டேன். வச்சுட்டு மேலேயும் மண்ணு போட்டு நிரப்பிட்டு உள்ள வச்சாச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி மல்லிப்பூ செடி வந்து ஒரு கொடியாக தான் வளரும், அதனால அதுக்கு வந்து அப்பப்போ ப்ரூனிங் வந்து ரொம்ப அவசியம். அப்பப்போ கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதை சுற்றி வந்து புது புது கிளைகள்லாம் வந்து துளிர் விட்டு வரும். துளிர் விடுறதோடு மட்டும் இல்லை, நல்லா பூக்களும் நல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும். நம்ம ரீபாட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மண்ணு தான் நம்ம வந்து போடுற அந்த தொட்டியில் போடுற மண்ணில் தண்ணி விட்டோம்னா அது நல்லா வடிஞ்சு போகணும், அது மாதிரி மண் எடுத்துக்கணும் ரீபாட் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு இங்கே கார்டன் சாயில் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு பேக்கில் இருக்கும், நாங்கள் அந்த மாதிரி வாங்கினது தான் இது. நான் நல்லா நிறைய இங்கே கார்டன் சைடெலாம் இதுக்கு மேலே போட்டு நல்லா அதை பரசி விட்டுட்டு மேலே தண்ணி விட்டுட்டேன், அவ்வளோதான். ரீபாட்டிங் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம ஜாதி மல்லிப்பூ செடியை வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றியாச்சு. இந்த ஜாதி மல்லி செடியிலேருந்து புது செடியும் வளர்க்கலாம். அந்த நீளமாக இருக்க அந்த கொடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அப்படியே வளைச்சி விட்டு பக்கத்தில் ஒரு தொட்டி வச்சு அதிலிருந்து கூட நம்ம செடியாக வளர்க்கலாம். நல்ல கொடியாக பார்த்துட்டு அதை கட் பண்ணி அதையும் மண்ணில் நேரடியாக வச்சோனாலும் புது செடி வந்துடும். இப்போ இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வளர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே எங்கிட்ட ஒரு பெரிய கொடி பார்த்தீங்களா, இவ்வளோ நீளமாக இருக்குது, இன்னமும் நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் இது எப்படி வளருது அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.